கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் இயக்கமாக மாற்றி செயல்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். கொரோனா இரண்டாவது அலை முதல் அலையை விட மிக மோசமாக இருப்பதாகவும் பரவல் கூடுதலாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வட மாநிலங்களில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பதாகவும் இந்த நிலை தமிழகத்தில் ஏற்படாமல் இருக்க மக்கள் அதிகப்படியான எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை மனதில் கொண்டு புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவும் சங்கிலியை துண்டிக்காமல் கொரோனாவை ஒழிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசின் கட்டுப்பாடுகளை மக்கள் தங்களுக்கு தாங்களே போட்டுக்கொள்ளும் கட்டுப்பாடுகளாக நினைக்க வேண்டும் என்றும் இதனை மக்கள் இயக்கமாக மாற்றி செயல்பட்டால் மட்டுமே நம் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் எனவும் திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். நோய் பரவாமல் தடுத்தல், நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை காப்பாற்றுதல் ஆகிய இரண்டு குறிக்கோள்களை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். நோய் பரவாமல் தடுப்பது என்பது அரசுடன் மக்களும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய பணி என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர், வருவாய்த்துறை செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் உள்ளிட்டோருடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு புதிதாக வெளியிட்டுள்ள கட்டுப்பாடுகளை சரியாக அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மு க ஸ்டாலின் எடுத்துரைத்ததாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய கட்டுப்பாடுகளை அனைத்து துறைகளும் சிறப்பாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை, படுக்கை வசதி, ஆக்சிஜன் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்த விவரங்களை கேட்டறிந்து அவை பொதுமக்களுக்கு எந்த தடையுமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் இருப்பு வைப்பதையும், படுக்கை வசதி, ஆக்சிஜன் மற்றும் மருத்துவர்கள் இருப்பதையும் கண்காணித்து தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதிப்படுத்த கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களை மாவட்டங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்குவங்க முதலமைச்சராக மம்தா பானர்ஜி மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறார். அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 292 தொகுதிகளில் 213 மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடர்ந்து மூன்றாவது முறை அக்கட்சியில் அரியணையில் ஏறவுள்ளது. நந்திகிராம் தொகுதியில் தோல்வியுற்ற போதிலும் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பினும் 6 மாதங்களுக்குள் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் முதலமைச்சராக தொடரலாம். இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் காலை 10 மணிக்கு மேல் நடைபெறும் நிகழ்ச்சியில் மம்தா பதவி பிரமாணம் எடுக்கிறார். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறவுள்ளது. அக்னி நட்சத்திரத்தின் தொடக்க நாளில் வெயில் வாட்டி வதைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்மறையாக தமிழகத்தின் பல இடங்களில் நேற்று கோடை மழை பெய்தது. மயிலாடுதுறையில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் மதியத்திற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. அரை மணி நேரம் நீடித்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் முற்றிலும் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம், போடி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய நீர்நிலைகளுக்கான வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. மத்திகிரி, சூளகிரி, பாகலூர் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள், தத்துவாஞ்சேரி,
அணைக்கரை பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்தது. ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானல் பேருந்து நிலையம், மூஞ்சிக்கல், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது.